everything is blessed, everything we look upon is blessed. Dialogue of self control ங்கற அந்த கவிதையில வருதுன்னு நினைக்கிறேன். W.B. Yeats உடைய கவிதை டயலாக் ஆஃப் செல்ஃப் கண்ட்ரோல்ங்கறதுல வருது. அதுல வருது மாதிரி எல்லாத்திலையும் நல்லவராக தான் பார்ப்பார். எனக்கு தெரிந்து கழிச்சட வேறுபடிகளையும் இவர் நேர்மையாளர் என்று தான் சொல்லியிருக்கிறார். அது எப்படி இவரால் செய்ய முடியும்னு தெரியல, இவரால் செய்ய முடியும்னு தெரியல. நான் போய் ஒருத்தர் சொன்னேன், கழிச்சடை வந்து ஒரு அயோக்கியவன் அப்படியா இல்லப்பா நல்லவன் அப்படின்ற. அது நல்லதா கெட்டதா தெரியல, ஆனா இது தொடர்ந்து இந்த மாதிரி நான் வந்து அவர்கிட்ட உரசறதும் அவர் வந்து எந்த சரணமும் இல்லாம பதில் சொல்றதும் அதுக்கப்புறம் எனக்கு இந்த ரொம்ப இரிட்டேஷன் ஆகிறதும் இப்படி இது நடந்துட்டே தான் தொடர்ந்துட்டே தான் இருக்கு. ஆகவே ஆல்பர்ட்டை பற்றி இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். நோமிக் வாய்ஸ் டாக்டர் தாரணந்த் அவரை பற்றி சொன்னது. நோமிக் வாய்ஸ், நோமிக் அப்படின்னாவே வாய்ஸ் தான். நோமிக் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் அப்படிங்கிறது மட்டுமல்ல, நோங்கிறது வந்து ஒரு ஸ்பிரிட், அண்டர் கிரவுண்ட் டெரஸ்ட்ரியல் ஸ்பிரிட், பூமியில் இருக்கக்கூடிய ஒரு ஆவி மனிதன், அதான் நோம்னு சொல்றது. இப்ப ரிவர்ல இருக்கக்கூடிய தேவதைகளுக்கு பேர் வந்து நயன் திம்புள் சொல்ற மாதிரி, வுட்ல இருக்கிற தேவதைக்கு வந்து சில்ஃபுன்னு சொல்ற மாதிரி, ரிவர்ல இருக்கிற தேவதைக்கு திம்புன்னு சொல்ற மாதிரி முடிஞ்சிட்டேன். ஏற்பாடு செய்தவர்கள் குறிப்பாக ராஜாராமுக்கும் அற்புதராஜுக்கும் நன்றி கூறுகிறேன். இறைவனிடம் நான் மன்றாடி கேட்டுக் கொள்கின்றேன், ஆல்பர்ட்டிற்கு நீண்ட ஆயுளும் இன்னும் செயலூக்கம் உள்ள மனமும் நல்ல ஆரோக்கியமான உடலும் ஜென்மித்த பழைய தெம்பும் புத்துணர்வும் தர வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டு இந்த வாய்ப்பிற்கு மறுபடியும் நன்றி செய்ய நாடகத்தை நாடகத்தின் மீட்டு உருவாக்கத்தில் பெருமை காட்டியவர் திரு ராமானுஜன் அவர்கள். இந்த இடத்துல நான் படித்தது என்ன
நீ எவ்வளவு அறிவுள்ளவன் என்பது பிரச்சனை இல்லை. உன் அறிவை விட உன்னுடைய உள்ளம் எவ்வளவுக்கு உணர்கின்ற தன்மையாக இருக்கிறது, உணர்கின்ற தன்மை உனக்கு வந்தால்தான் அறிவிக்க முடியாது. உணர்வு என்பது சென்சிபிலிட்டி. சென்சிபிலிட்டி என்பது வேறு ஓபிஐடி பார்ப்பதல்ல. எவனொருவன் நல்ல ஓபிஐடியை உணர்கிறானோ, எவனொருவன் நல்ல சிற்பத்தை உணர்கிறானோ, எவனொருவன் நல்ல சங்கீதத்தை கேட்காம உணர்கிறானோ, எவனொருவன் நல்ல வகையான கவிதையை சொல்லுக்கப்பால் உணர்கிறானோ, எவனொருவன் நல்ல கதையை உணர்கிறானோ, எவனொருவன் நல்ல சினிமாவை உணர்கிறானோ, அவன்தான் நல்ல கலைஞனாக முடியும், நல்ல வெற்றியனாக முடியும், அவன்தான் நல்ல நாடக ஆசிரியராக என்று எனக்கு அக்காசு கொடுத்தார். நான் இந்த நினைப்போடு வந்தேன். ஒத்தும் கிடைக்கல, என்னோடு பேசுவதற்கு தன்னா பேசுவதற்கு ஒத்தும் கிடைக்கல. யாரும் கிடைக்காம தமிழ்நாட்டில் திண்டாடி இருந்தேன். அப்புறம் ஏதோ பத்திரிகை, சின்ன பத்திரிகையில இன்னொரு ஓவியம் அப்புறம் நான் பட்டறை நடத்திய பிறகு பாரத சர்க்காரை பற்றி என்னுடைய ராஜாராம் அவர் நடத்தினார்கள். என்னுடைய பற்றை ராஜாராம் மனைவி என்ற பயிற்சி கொடுத்தார்கள். அதுக்கு பிறகு நான் அவருடைய ஆர்வத்தை சந்தித்தது அவருடைய மாணவர்களை சந்தித்தேன். முக்கியமாக அம்சல்குமார் அவர்களை தான் முதல்ல சந்திச்சிருக்கிறார், ஆர்வத்தை சந்திக்கிறார். அவரோடு பழகே இல்லை. அதற்கு பிறகு இந்த ரெண்டு கட்டுரைகளையும் இனியும் பார்த்து ஒரு நாடகாசிரியனாக இருக்குன்னா எல்லா கலைகளையும் உணர்கின்ற தன்மை உனக்கு வேண்டும் என்ற ஒரு ஆழமான கருத்தை சொல்வார். உணர்தல் என்பதுதான் ஆடை. உணர்தல் என்பது எப்போ உணர்ந்து முடிவதல்ல. இந்த நிமிஷம் நாம் உணர்கின்றவன் தான் நாம் நியமித்த மாடல்கள். இன்றைக்கு உணர்கின்ற தன்மை வந்தால் தான் இன்றைய இந்த ஒன்று என்றைக்கு ஒரு கலைஞருக்கு நாம் இன்றும் வாழ்கிறோம், நாம் இன்றும் வாழ்நிலை உணர்கிறோம் என்று உணர்ந்து சொல்கிறாரோ அந்த செயற்படும் தன்மை வேண்டும் என்ற ஒரு கருத்தை ஆல்பர்ட் மூலமாக கிடைக்கும். அவருக்கு தெரிய எப்படி கிடைக்கி தெரியாது. நாங்கள் சில இடங்களில் தான் பேசியிருப்போம். ராமசாமி நாடகம் முடங்கியிருக்கு, ஆரம்பிக்கு இந்த வருஷம் பார்த்து பேசியிருக்கோம். இதனால் இன்னொரு நாடகம் படிச்சிருப்போம். அப்போ எனக்கு கிடைத்த ஒரே ஒரு இது அவர் கடைசி சொன்னார், சென்சிபிலிட்டி நாட் பியர் சென்சிபிலிட்டி, அசிமிலேட்டிங் சென்சிபிலிட்டி, அதை உற்றவாறாக என்ற ஒரு தன்மை இது கலைஞருக்கு நிரந்தரமாக வேண்டும் என்ன ஒரு குழுக்கிற எனக்கு கொடுத்த அந்த நெருக்கம் ஆல்பர்ட்டோடு எப்போ என்னை சிந்திக்க வைக்கும். இந்த நெருக்கத்திற்காகவே நாங்கள் நினைவு இருக்கிறோம். என்னுடைய வணக்கங்கள், என்னுடைய வாழ்த்துக்கள் கொடுக்கிறேன். சிறந்த ஓவியர், சிறந்த கவிஞர், அவிநாசி பல்கலைக்கழக இஸ்காம் துறை பேராசிரியர் தீராநதியின் இந்திய ஓவிய மரபு பற்றி கட்டுரை எழுதி பாராட்டுகளை குறித்தவர் திருமதி மோனிகா அவர்களை பேசுமாறு வைக்கிறேன். இங்கே இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கம். வயதில் மூத்தவர்களும் ஆல்பர்ட் சார் கூட நீண்ட நாள் நட்பு பயின்றவர்களுமாக இங்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். நான் மிகவும் இளையவள். அது மட்டும் இல்லாமல் திருச்சி நாடக சங்கம், அதுக்கப்புறம் வாசகர் வட்டத்தோட பயனாளி, நான் அதெல்லாம் வந்து உறுப்பினராக இருந்ததில்லை. ஆனால் சென்னை, மோஸ்ட்லி ஹவ் ஸ்பெண்ட் மை டைம் இன் சென்னை. இருந்தாலும் கூட எனக்கு இங்கே பேச கூப்பிட்டது குறித்து எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஒரு ரெண்டு பக்கம் எழுதிச்சிருந்துருக்கேன், ஏதாவது நம்ம மிஸ் பண்ணிடுவோம்னு ஒரு பயத்தில் வந்து. எனவே எனக்கு திருச்சி இலக்கிய நண்பர்களின் பால், அவர்களது இந்த தட்டஸ் நட்புணர்வுகளின் பால் பல நேரங்களில் ஆச்சரியமும் சில நேரங்களில் தட்டஸ் பொறாமையும் ஏற்படுத்துண்டு. சென்னையில் நான் வந்து தட்டஸ்
பிசினஸ் வெளியிறங்குறதாரோட நாடகத்திலாம் நடிச்சிருக்கேன். சென்னையில ஒரு நாடகம் நடந்ததுன்னா அது முடிச்சோன்னா எல்லாரும் வெளியில வந்து சிகரெட் குடிப்பாங்க, டீ குடிப்பாங்க, ஒரு இன்டலெக்சுவல் டிஸ்கஷன் இருக்கும், அப்புறம் எல்லாரும் வெளியில போயிருக்கோம். ஆனா திருச்சியில என்னன்னு சொன்னா, நாடகம் முடிச்ச உடனே எல்லாம் சாப்பாட்டு கரையரோட குழந்தைங்க அவங்க இருக்க எல்லாம் மேடல் ஏறி ஒரே கலாட்டாவா இருக்கும். இங்க இருக்கிற ஒரு அட்மாஸ்பியர், இங்க இருக்கிற விஷயங்கள் ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அது மட்டும் இல்லாம எந்த ஊருக்கு போனாலும் திருச்சி நண்பர்கள் எல்லாம் ஒன்று கூடுறதும், அவங்களோட அடையாளங்கள் அப்படியே தக்க வச்சுட்டு திருப்பி இங்க ஒரு விழா பண்றது, இங்க நிறைய விஷயங்களுக்கு வந்து ஒண்ணு சேர்ந்து இயங்குறதுங்கிற விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியதாகவும், தொடர்ந்து ஒரு பக்கத்துல ஒரு தட்டஸ் பொறாமையாகவும் இந்த கூட்டம் இவ்வளவு நட்புணர்வோடு இருக்கிறது என்று அந்த பொறாமைக்கு மிக பெரும் காரணம் வந்து ஆல்பர்ட் சார் என்னும் தட்டஸ் மாமனிதர். இது தட்டஸ் கவிதையின் ஒரு சின்ன கட்டத்துக்கு ஒரு கவிதையில வந்து தட்டஸ் கடவுளை பார்க்கணும் ஒருத்தர் போயிட்டே இருப்பாரு. அப்போ எல்லாரும் வந்து ஒவ்வொருத்தருட்டையும் கேட்பாங்க, கடவுள் எப்படி இருப்பாருன்னு ஒருத்தர் சொல்வாரு, கடவுள் வந்து இந்த பண்போட இருப்பாரு, அந்த பண்போட இருப்பாருன்னு போயிட்டே இருப்பாரு. அப்புறம் கடைசியில வரும்போது தான் அவருக்கு தெரிய வரும் வந்து நான் தான் அந்த கடவுள், ஏன்னா எல்லா பண்புகளும் என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி நான் 22 ஆண்டுகள் என்னுடைய தட்டஸ் பெற்றோர் என்னை வளர்த்தல, அடுத்த 20 ஆண்டுகள் என்னுடைய தட்டஸ் வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை துணையவர் என்னை வளர்த்தார் என்பதுதான். அவர் என்னை வந்து தட்டஸ் ஆல்பர்ட் சாரை பத்தி சொல்லி சொல்லி வளர்த்திருக்காரு. அதனால சில விஷயங்கள் அவ்வகையில் கடந்த 22 வருடங்களில் ஏற்பட்ட ஒரு சந்தர்ப்பத்திலும் என்ன பேராசிரியர் ஆல்பர்ட் ஆகவே அவர் தட்டஸ் முன்மொழிந்துள்ளார். இக்கட்டான சூழலிலும் உண்மையே கூறல் உறக்க பேசாமை அடுத்தவர் கருத்துக்களை காது கொடுத்து கேடல் என மிக பல, அவற்றில் மிகவும் தற்காலிகமான ஒன்று இப்போது நான் பல்கலைக்கழகத்தில் ஒரு இதுல போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் போது கூட ஆல்பர்ட் சார் வந்து எப்படி எய்ட்ல வந்து தன்னுடைய பெயரை முன்னிறுத்திக்காம அவர் எப்படி உழைச்சாரு, எவ்வளவு வந்து சக்சஸ்ஃபுல்லா அவர் வந்தாரு அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் நான் கேட்கும் போது, வாழ்க்கையில ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் ஒவ்வொரு இக்கட்டான இதழிலும் தட்டு நிலைமைகளிலும் ஆல்பர்ட் சாரோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது, அவரோட தத்துவம் என்ன வந்து அறியும் போது எனக்கு ஒரு 25 இயர்ஸ்க்கு முன்னாடி 1991ல வந்து தட்டஸ் 80களில் இது தட்டஸ் கலை இலக்கியம் அப்படிங்கிற ஒரு இது படிப்போல இருந்து சிலங்கை கருத்தரங்கம் ஒண்ணு நடந்துச்சு. அப்போ வந்து எனக்கு 18 இயர்ஸ் நான் வந்து ரொம்ப ப்ரிப்பேர்டா இல்லை, நார்கே நாராயண் அது மாதிரி சில விஷயங்கள் தான் படிச்சிருந்தேன். அப்போ வந்து ஸ்பென்னியம் குறிச்ச ஒரு பெரிய இது நடக்கும்போது நிகழ்வு நடக்கும்போது நான் போய் ரொம்ப சின்ன பொண்ணு தானே, ரொம்ப உணர்ச்சி வசமா அதை பத்தி நான் ரியாக்ட் பண்ணேன். அப்போ என்னுடைய நந்தராஜன் குறைக்கு ரொம்ப வருத்தம், சின்ன பொண்ணு இது மாதிரி மேடைக்கு போய் இது மாதிரி பேசுனேன், அதை முன்னாடி வந்து தலையிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாரு, ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. ஆனா அந்த 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 ஆக்சுவலி அந்த நிகழ்வு முடிஞ்சோன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். ஆல்பர்ட் சார் வந்து என்னோட இந்த டாக்கை என்னோட துணிச்சலை மிகவும் வந்து அப்ரிஷியேட் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போதான் ஆல்பர்ட் என்கிற ஒரு மனிதர் எனக்கு தெரியும். அதன் பின் 1999ஆம் ஆண்டு என் ஓவிய கண்காட்சிக்கும் நான் 2002ல் எழுதிய தீரா நதியில் எழுதிய ஓவியம் படிப்பு பற்றிய கட்டுரைகளுக்கும் அவர் தொடர்ந்து ஊக்கமளித்து வந்திருக்கிறார். ஒரு நாள் காலை ஒரு 10 மணிக்கு நான் தட்டஸ் வகுப்பறையில் இருந்த போது என்னை தொடர்ந்து எழுதுமாறு கூறிய தட்டஸ் பேராசிரியின் குரல் அதன் கனிவும் அக்கறையும் இன்றும் என் காதில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றன. அழகியல் குறித்து பேராசிரியர் நிறைய எழுதியிருந்த போதும் வாழ்க்கையே ஒரு தீர்க்கமான செறிந்த தன்னுடைய வாழ்க்கையே ஒரு தீர்க்கமான செறிந்த அழகியலோடு அணுகியவர் அவர் என்று என்பது எனது கருத்து. அவரோட எழுத்துக்களில் தட்டஸ் எட்டாவது ரியாலிட்டியையும் இன்னர் ஸ்டேட்டையும் இணைத்து பேசும் அவர் செத்து கிடக்கும் சுசீலாவையை வட்டமிட்டு வட்டமிட்டு வரும் தட்டஸ் நகலனின் செறிந்த பொருள் உள்ள நெருக்கத்தின் அடிமத்தையும் உணர்த்தும் அவர் அடிமரத்தை பாதுகாத்து வெடிப்புகளை உழுச்சி செய்து தட்டஸ் கரையான அரிப்புக்கு முதன் முதலில் இரையாகும் பட்டைகளை பாடுவதை அலங்காரம் மற்றும் உறக்க துணிக்கும் ராஜாராமை பாராட்டும் அவர் அப்ராக்ட் என்னும் வார்த்தைக்கு சாராம்ச சுருக்கு உயிரற்ற வடிவம் சூட்சுமம் நுண்பொருள் என பல்வேறு தட்டஸ் கான்டெக்சுவல் மீனிங்கை அவர் கொடுக்கிறார். இத்தகைய விஷயங்கள் வந்து எந்த விதமான ஒரு ஆழ்ந்தம் இதுக்காக எதிர்மறை புரிதல் அதாவது மொழி போல
this external reality and in that state kana avaroda puridal avaroda elimiyana vilakkangal inda rendu vishayangal kanda avaroda abstract oviyangalai patriyum idu pathin that is linocut oviyangalai patriyum rendu kattrigal inda puthagathin mudal irandu kattrigalaga vandirukkirana avai migum perumaiyaga migum serivaga அற்புதமான விஷயம் என்னன்னு சொன்னா படைப்பாளையோ இல்லன்னா ஒரு விஷயத்த உருவாக்குறவங்களோ அதை எப்படி அணுகிறாங்களோ அது பற்றி நமக்கு தெரியாது. ஆனா அதை வாசிக்கக்கூடிய பார்வையாளர்களாகிய நாம் நமக்கு எல்லா சுதந்திரமும் உண்டு. நாம் வந்து அதை வந்து ஃப்ரீயா அணுக முடியும். நமக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. ஒரு படைப்பு என்பது வந்து விட்டால் டாக்டர் ஸோ இட் இஸ் இன் ஒன்லி நவர் ஹேண்ட்ஸ் இன்டர்பிரிட்டிங்ஸ் அப்படிங்கிற விஷயத்த வந்து ரொம்ப அற்புதமா அந்த ரெண்டு கட்டுரைகள்ல விரிக்கிருக்காரு. ஆர்ட் பத்தி சார் எழுதாருன்னு எனக்கு தெரியாது. சத்தியமா அந்த புத்தகம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ரெண்டு கட்டுரைகளையும் நான் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது மாதிரி புத்தகங்கள் எடுத்துட்டு வந்ததுக்கு எனக்கு மிக்க நன்றி. இது மாதிரி நிறைய வெளியீடுகள் வர வேண்டும் என்னை போன்ற இளைய சமுதாயத்தினருக்கு இது மிகவும் பலன் அளிக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு எல்லாரிடமும் வணக்கம் தெரிகிறேன். நன்றி. 20 வருஷம் ஒரு தலைவர் இல்லாம செயலாளர் இல்லாம உறுப்பினர் அடையாளம் இல்லாம காசு போடாம மொத்தமாக ஒரு கூட்டம் நடத்துற ஆட்களாக இவங்களை எல்லாம் வச்சிருந்தாருன்னா அதுல அவர் பெரிய பங்காற்றி இருக்கிறார். அவர் தான் அதை தொடங்கி வச்சோம். உடச்சார்ந்த ஒரு பெரிய சினிமா ஏற்படுத்த கூட இந்த மாதிரி யாரும் செயல்பட்ட ஒரு காலகட்டம் வெற்றி அடைந்ததாக வெற்றி தோல்வியை பற்றி தான் கவலை ஏராளமாக பேசு பேசாத இலக்கியங்கள் இல்லை. எத்தனையோ படைப்பாளிகளை பக்கத்தில் வச்சு உரிச்சு உரிச்சு எடுத்து அவங்க அழுதா கூட கவலைப்பட மாட்டான். இங்க பேசினாரு டாக்டர் எதை பற்றி கவனப்பட்ட பிச்சு எடுத்து நான் எங்களுக்கு அடிதடிகள் தான் நடந்தது இலக்கியத்தில். ஆனா அந்த சமயத்திலையும் அமைதியா ஒண்ணு பேசாம இருந்துட்டு ஆனா நறுக்குன்னு ஒரு விஷயத்த சொல்றதுல ரொம்ப கிடைக்காத அவர் பேசுறதுல ரொம்ப அனைத்து எரிக்கும் ஒரு நீர் ரொம்ப அணைச்சுவார். எரிப்பு இருக்கும் அது புரிஞ்சவங்களுக்கு தான் அது புரியும். இங்க பேசுறப்ப கூட நிறைய பேருடைய பேச்சுல உணர்வா அறிவா அப்படிங்கிற ஒரு இருமை ஒரு பைனரி ஆபரேட் ஆகிறத நீங்க கொஞ்சம் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். நோயல் அறிவு வந்து நம்ம உணர்வு ரீதியாக இழந்துகிட்டு வரும்போது நமக்கு ஒரு சுரண்டல் ஏற்படுகிறதுங்கிறத ஆர்வத்து உணர்த்தின இது என்னுடைய பார்வை. ஆனா லௌகீகத்துல நாம எழுந்து போகிற அந்த சரணாகதி கூட உண்மையான மனித தான் என்று பார்க்கிறவர் அது. நான் அவர்களோட நெருங்கி எல்லாம் வழங்குறேன். ஆனா அந்த நெருக்கம் ரொம்ப முக்கியமானது. அவர்கிட்ட அந்த நான் கலை இலக்கியம் போன்றவர்களா வாசகனாக அவரோடு இருந்திருக்கிறேன். வாசக கூட்டத்தில் இருந்திருக்கிறேன். ஏராளமான விவாதங்கள்ல நிறைய சுரண்டலை செய்கிறது என்பதை நான் அறிவு ரீதியாக நம்புகிறேன்.
அறிவு ரீதியாக இத்தகைய கலைஞர்கள் எப்படி தங்களுடைய லௌகீகத்தை உயர்த்திக் கொள்வதற்காக இந்த கதைகளை மற்றவர்களை உணர்ச்சி விட வைத்து தாங்கள் இழந்து போகிறார்கள் என்பதையும் உணர்த்திய பேச்சு வாசக விமர்சனமாக இருந்தது. விமர்சகர் நோயல் வித்யாராஜ் சொன்னது, நாடக கலைஞர் திரு ராமானுஜம் அவர்கள் இல்லை உணர்வுதான் மிகப்பெரிய விஷயம் என்று பாராட்டினார். நான் இந்த இரண்டுக்கு இடையிலே இருக்கிற ஒரு புரிதலை மட்டும் என்னுடைய விஷயமாக சொல்லிவிட்டு, எப்பொழுதும் என் கண்களினால் எனக்கு ஏற்படுகிற துன்பங்களின் பொழுதும் சரி இன்பங்களின் பொழுதும் என்னோடு உறவு கொள்ளக்கூடிய சக இருதயராக இருக்கக்கூடியவர் நோயல். நோயல் என்னுடைய எனக்கு அது செல்ஃபிட்டின்னு சொன்னாலும் கூட சொல்லலாம், ஆனா எனக்கு ரொம்ப நெருக்கமானவர். அவர் நீண்ட காலம் வாழ்வார். வாழ்வோம் ஒரு தேர்ந்த வாசி திருமதி ராணி அற்புதராஜரை பேசுவார். குடும்பியோடு அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் அண்ணனை பற்றி பேசுவதற்கு எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை மிகவும் பெருமையாக நினைக்கின்றேன். எனக்கும் என் கணவருக்கும் அண்ணனாக, என் பிள்ளைகளுக்கும் அண்ணனாக, என் பேர குழந்தைகளுக்கும் அண்ணனாக, ஆக மூன்று தலைமுறைக்கும் அண்ணனாக எங்களோடு வாழ்ந்து வரும் ஆல்பர்ட் அண்ணனை பற்றி என்னுடைய மலரும் நினைவுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமையடைகின்றேன். 40 ஆண்டுகளுக்கு முன்பு என்னை முதன் முதலில் பெண் பார்க்க வந்த போது எங்கள் வீட்டில் முதலில் நுழைந்தவர்கள் ஆல்பர்ட்டும் வில்லி அக்காவும். என் திருமணத்தில் இருந்து என்னுடைய குழந்தைகள் திருமணம் மற்றும் பேர குழந்தைகளின் பெயர் சூட்டும் விழா வரையிலும் அனைத்திலும் தவறாமல் கலந்து கொண்டு எங்களுக்கு அவர்களது அன்பினையும் வாழ்க்கையையும் வழங்கியிருக்கிறார்கள். விழாக்களில் எத்தனையோ விழாக்கள் தொடங்கியிருக்கின்றன, ஆனால் இந்த விழா சற்று வித்தியாசமானது. அதற்கு காரணம் கடந்த ஓராண்டில் நடந்த ஏற்பாடுகளும் விவாதங்களும் எவ்வாறு நடப்பது என்பதை ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருந்து கொண்டு பல்வேறு விதத்தில் நண்பர்களை ஒருங்கிணைத்து அவர்களின் ஆலோசனைகளையும் ஒத்துழைப்பையும் பெற்று ஒரே மாதத்தில் 2 திருமணங்களை நடத்தியிருப்பது போல் நடத்தியிருக்கும் அண்ணன் ராஜாராம் அவர்களை அவர்களது குடும்பத்தினரையும் நெருங்க மகிழ்வோடு இணைத்து தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவினை இணைத்து பெருமிதம் அடையும் அதே இது எவ்வாறு நிகழ்ந்தது என்றும் யோசித்து பார்த்தேன். எத்தனையோ சாதனைகளை எடுத்த நீங்கள் அனைவரும் ஒரு நாள் திடீரென்று தனக்கு எழுதவும் வாசிக்கவும் சிந்திக்கவும் சொல்லிக் கொடுத்த ஆசானை கௌரவப்படுத்த எங்களுக்கு தூரம் பொருட்டல்ல என்று உற்சாகமாக தொடர்பு கொண்டு விழாவினை நடத்தியிருக்கிறீர்கள். இதற்கு அண்ணன் மட்டும்தான் காரணமா என்று யோசித்தேன். உங்கள் யாராலும் எங்கு நீங்கள் சென்றாலும் இந்த திருச்சி வாசகர் வட்டத்தையும் ரயில்வே ஸ்டேஷனையும் தெருவோர டீ கடையையும் மறக்க இயலவில்லை என்பதை புரிந்து கொண்டேன். ஒவ்வொரு விழாவிலும் நண்பர்கள் இணைய வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கலந்து கொண்டு 40-50 ஆண்டு நட்பினையும் பாசத்தையும் கட்டி காத்து வருகின்றீர்கள் என்பதை நினைத்து மிகவும் பெருமை அடைகின்றேன். இந்த நண்பர்கள் கூடும் போதெல்லாம் ஆழ்கட்டனின் பெயர் இல்லாமல் பேச முடிவதில்லை. நம் ஒவ்வொருவர் உள்ளும் ஏதோ ஒரு வகையில் நம் உள்ளத்தை தொட்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம். அண்ணன் எங்கள் குடும்பத்திற்கு நண்பரா அல்லது உறவினரா என்று பார்த்தால் இரண்டும் இல்லை. அதற்கு மேலும் நீண்ட நெடிய வாழ்க்கை பற்றி கைவிட்டு விடாத உறவாக அறிந்து விடாத நட்பாக இருக்கிறார்கள் என்பதை உணர்கிறேன். அண்ணனின் கற்பனைகள் பேசவோ கருத்து சொல்லவோ எனக்கு எந்த தகுதியும் கிடையாது. இருப்பினும் நானும் என் பெண் குழந்தைகளும் நிறைய புத்தகங்கள் வாசிக்கவும் புரிந்து கொள்ளவும் இவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆல்பர்ட் என்ற மனித ஆன்மீக சிந்தனைகளையும் இயேசுவின் போதனைகளை கலந்து உருவாக்கப்பட்ட ஒரு மனிதர். காலங்கள் வெகு வேகமாக மாறிக்கொண்டிருக்கின்றன. கால வேகத்தில் மாற முடியாதவர்கள் டெலிட் செய்யப்படுகிறார்கள். முடிந்தவர்கள் அப்டேட் செய்து கொள்ளலாம். இதெல்லாம் கம்ப்யூட்டர் சமாச்சாரம். ஆனால் அன்றும் என்றும்
இன்று நீங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்திருக்கிறீர்கள்.